ஆன்மீக பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறப்பு விழா வைபவம் நடைபெறும் காரணம் யாது என அறிந்து பயன்பெறுவோம். இந்த உலகம் இறைவனிடம் ஒடுங்கி இறைவனால் படைக்கப்படும் என்று புராணங்கள் சொல்கின்றன. அதன்படி ஒரு ஊழி காலத்தில் மகாவிஷ்ணுவிடம் பிரம்மன் உள்ளிட்ட அனைத்து ஜீவராசிகளும் ஒடுங்கின. பின்னர் படைப்பு காலம் வந்ததும் மகாவிஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து பிரம்மன் வெளிப்பட்டார். அப்போது அவருக்கு அகங்காரம் உண்டானது. அந்த அகங்காரத்தின் வடிவமாக பிரம்மனின் காதுகளில் இருந்து மது கைடபர் என்ற இரண்டு அரக்கர்கள் வெளிப்பட்டனர். அவர்கள் இருவரும் பிரம்மனிடம் ஒலி வடிவில் இருந்த வேதங்களையெல்லாம் திருடிச் சென்றனர். வேத மந்திரம் இல்லாமல் உலகை படைப்பது எப்படி என்று பிரம்மன் கவலை கொண்டார். பின்னர் அவர் மகாவிஷ்ணுவிடம் தன் அகங்காரத்தை விடுத்து பணிந்து நின்றார். இதை அடுத்து மகாவிஷ்ணு ஹயக்ரீவ பெருமாளாக வடிவம் எடுத்து சென்று மது கைடபர்களிடம் இருந்த வேத மந்திரத்தை மீட்டார். பின்பு அரக்கர்கள் இருவரையும் அவர் அழிக்க முயன்ற போது அவர்கள் இருவரும் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்து விட்டார்கள். எங்கள் மீது கருணை கொண்டு உங்கள் அருகிலேயே நாங்கள் இருக்க வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினர். அதன்படியே மகாவிஷ்ணு அவர்கள் இருவரையும் பரமபத வாசலின் வழியாக தன் அருகே சேர்த்து கொண்டார். அந்த அரக்கர்களும் மகாவிஷ்ணுவிடம் எங்களைப் போலவே தங்களை வழிபடும் அனைவருக்கும் பரமபத வாசலின் வழியாக வைகுண்டம் அடைய வழிகாட்ட வேண்டும் என வேண்டினார்கள். அதன்படியே வைகுண்ட ஏகாதசி அன்று தன்னை வழிபட்டு வடக்கு வாசல் வழியாக நுழைபவர்கள் அனைவரும் முக்தியை அடைவார்கள் என்று மகாவிஷ்ணு அருளினார். அதுவே சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுவதற்கான காரணங்களாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஓம் நமோ நாராயணாய நமஹ.